வேர்ல்ட் பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம வந்து நம்ம டார்லுக்கு வந்து நான் என்ன கழுத்தில் போட்டு விட்டுருக்கேன் அப்படின்னா, ஜவ் மிட்டாய், அதாவது வாட்ச்சு, எஸ் டிசைனு, நிறையா இது வந்து பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ செயினில் பண்ணி நம்ம டார்லுக்கு வந்து போட்டு விட்டுருக்கேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்லி 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் வந்து இது ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் நான் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அது நல்லா கொதிக்கட்டும். அது முடி நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்லேயே கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு கப் அளவு வந்து நான் இப்போ சர்க்கரை வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இனிப்பு போதும், ஸோ அதுக்காக இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொட்டை இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து தண்ணியோடு வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, எல்லாத்து வீட்லேயும் பூஸ்ட்டு, காம்ப்ளான், ஏதோ ஒன்று வந்து நான் வந்து இப்போ காம்ப்ளான் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நான் இதோடு நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து கொதிக்கணும், கெட்டி ஆகணும். நான் கெட்டி ஆனக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ கெட்டி ஆகிடுச்சு. கெட்டி ஆனக்கப்புறம் அந்த கொதிக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும். ஓ, நான் வந்து நிறையா ஆட் பண்ணிட்டேன் கலரு. நீங்கள் வந்து ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டால் போதும், லைட் பிங்க் கலர் வந்துடும். நான் கொஞ்சம் டார்க் ஆட் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கட்டி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஜவ் மாதிரி இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் இதை வந்து இன்னொரு வெசலில் வந்து நான் வந்து இப்போ மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து இப்போ மாற்றிட்டேன். இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து ஃபேனில் வந்து காய வைக்கணும். இப்போ நான் காய வச்சு நான் வந்து இப்போ எடுத்துட்டேன். சூடு ஆறுற முடியும். இப்போ எடுத்துக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன டிசைன் வேணாலும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ இழுத்து காமிக்கிறேன். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு ஒரு பவுலில் போட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், நமக்கு வந்து சூப்பரான ஜவ் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தாலே வந்து தெரியுது, பார்க்கும் போதே எல்லாத்துக்கும் வந்து சாப்பிடணும் போல இருக்கும். எனக்கும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்கும் போதே எனக்கு வந்து சாப்பிடணும் போலே தான் இருந்துச்சு. நான் செஞ்சக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து இந்த வீடியோ முடிஞ்சக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து நான் சாப்பிடுவேன். அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா செயின் மாதிரி நான் வந்து இப்போ செஞ்சுருக்கேன். இதை தான் வந்து நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் வந்து நான் டார்லுக்கு வந்து நான் போட்டு காமிச்சேன். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் டேஸ்ட்டு கூட நான் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடுறேன். அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், கமெண்ட் பண்ணும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணும், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடணும். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீ அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.